ஹாய், நம்ம எர்ணாகுளம் ரீச் ஆகிடுச்சு. கொச்சின்ல இருக்கோம். கொச்சின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ பைக் ரெண்டலுக்காக போயிட்டுருக்கேன் ராயல் பிரதர்ஸ்க்கு. எப்போவுமே நான் பைக் அங்கே தான் எடுப்பேன். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். குவாலிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பைக். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து நான் டியோ புக் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக ஹோட்டல் தான் போக போகிறோம். அண்ட் இதுவும் சீப்பஸ்ட் ஹோட்டல் அண்ட் கொஞ்சம் மிடிலாகவே எடுத்திருக்கேன் எல்லா லொக்கேஷன் பார்க்கவும். இங்கே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். இது வந்து பல வருஷமாக இவங்க பாரம்பரியமாக பண்ணிட்டுருக்காங்க இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுன்றது. ஸோ இதுதான், இது வந்து கும்பலாங்கி ஏரியாலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஃபெரி. ஸோ ஒரு ஐலாண்ட்லேருந்து பக்கத்து ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து ஃபெரி தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. பை ரோட் போனால் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆகுன்றதுனால ஃபெரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிரான்ஸிட் பண்ணுறதுக்கு வந்து ஈவன் கார், பைக் அண்ட் மினி வேன்ஸ்லாம் கூட ஃபெரியில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஈஸியாக டிரான்சிட் ஆகிறதுக்கு பை ரோட் போனாங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபெரி நம்மது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் இங்கே மோஸ்ட்லி ஃபெரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபெரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 மெம்பர்ஸ் வந்து உள்ள அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபெரியில். ஸோ இப்போ இந்த ஃபெரி வந்து திருப்பிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடத்துல வந்து இப்போ ஃபெரி வந்து இங்கேருந்து படிக்கட்டிலேருந்து எல்லாருமே உள்ளே போன பிறகு ஸோ ஃபெரி திருப்புறாங்க. அவங்க ஆப்போசிட்டில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்ட் தான் போக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபெரி யூட்டர்ன் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஃபெரி வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக, அது வெஹிக்கிள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபெரியில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் மினி வேன் அண்ட் கார், ஆட்டோ இது எல்லாமே வரும். ஸோ ஜஸ்ட் இங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஃபெரியில் நம்ம போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஈவன் நம்மளும் போகலாம் அண்ட் வெஹிக்கிள்ஸும் நம்ம கொண்டு போகலாம் இந்த ஃபெரியில். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக இப்போ கும்பலாங்கி போகிறோம். கும்பலாங்கியில் வந்து மேஜிக் வாட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சீசன் மட்டும்தான் இருக்கும், விச் மீன்ஸ் சம்மர் மட்டும் தான் இருக்கும். மழை வந்ததுன்னா பார்க்கவே முடியாது. இந்த இது பேர் வந்து கவரை சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டர் வந்து வெறும் சம்மர் டைமில் இருக்கும். என்றைக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சுன்னா டோட்டலாக போயிடும்.